என்ன பொறுத்தளவு ரஜினி சார் வந்து அரசியலுக்கு கஷ்டம், கமலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அண்ணன் நடிகத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் சொன்னீங்கன்னா அது. நீங்க ஏன் அதை ரஜினி சாரா சொல்லாம கமல் சாரா சொல்றீங்க? உங்களுக்கும் ஐயா விஜயகாந்திற்குமான தொடர்பு எப்படி இருந்தது? கழுகுன்னு ஒரு படம், அந்த காரங்களையும் படுப்பாங்க, காரங்களையும் தூங்குவாங்க, காரங்களையும் சமைப்பாங்க, காரங்களையும் குறிப்பாங்க, இப்படியெல்லாம் அந்த கேரவனை ரெடி பண்ணோம். மக்கள் என்ன சொல்லிட்டாங்கடா, எஸ்பி முத்துராமன் பஞ்ச நேஷனலும் காதில் பூச்சுட்டாங்கடா. எத்தனையோ வருஷமா இருக்கிறா, அவர் எம்ஜிஆர் எடுக்கிறாரு, கமல் எடுக்கிறாரு, எல்லாம் எடுக்கிறாரு சொல்லி கடைசியாக மணிரத்னம் சார்கிட்ட வந்து சேர்ந்தது. இன்றைக்கி செய்கிற இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் அன்றைக்கி செஞ்சுருக்கோம். நாங்கள் இங்கே ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ஆர்டிஸ்டோட அனிமேஷன் சாங், அப்போது இந்தியாவிலேயே ஆர்டிஸ்டும் அனிமேஷன் சேர்ந்து பண்ணதில்லை. தூங்காதீன்னு ஒரு படத்தில் வானம் கீழே வந்தாலன்னு பூமி மேலே போனாலன்னு ஒரு கமலுக்கு ஒரு சாங், 17 நாள் ஷூட் பண்ணோம். பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் நிச்சயமாக சினிமா லாபகரமான தொழில். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆளுமையாக அப்படி வளர்ந்து நிக்கிற ஒரு ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த கமல் சாரும் ரஜினி சாரும் இருக்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அந்த அளவுக்கு தங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, சும்மா வந்தது இல்லை. 4 லைன் டைலாக் பேச முடியாத ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு பஞ்சு டைலாக் எழுதுறாரு. மேடையில் பேசுறதுக்கு எங்கிட்ட வாங்கி எழுதி வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பாதி அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு மேடையில் பேசுகிற பேச்சில் பேச்சுகள் மட்டும் இல்லை, தத்துவங்கள், அறிவுரைகள், நல்ல கருத்துக்களை சொல்கிறது இதெல்லாம் இப்போ மேடை பேச்சில் வந்திருக்கு. இப்போ எப்படி இருந்தது, அவ்வளவுக்கு படிக்கிறார், தெரிஞ்சுக்கிறாரு விஷயத்த. அதே மாதிரி கமல் டெக்னிக்கலி எல்லா விஷயத்துலையும் அப்டேட். இன்னைக்கு என்ன இருக்குது தெரியும், கமலுக்கு தெரியும். வீடு நிறைய புக்கு வச்சுருக்கான், வீடு நிறைய டேப் வச்சுருக்கான், தினம் பார்க்குறான். ஆ மொத்த தன்னை வளர்த்துக்கிறது சும்மா சும்மா, அதாவது இவங்க பெரிய இடத்துல போய் பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பெரிய ஆள் ஆகிறதுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பது தான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். கமல் சாரை பற்றி பட்டை தீட்டியவர் நீங்கள், எந்த இடம் அவருக்கு பட்டை தீட்டப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது எந்த இடம்? அது இதை ஷார்ப் பண்ணோம்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான், இதுல இன்னும் கொஞ்சம் அவன் ஷார்ப் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்ச இடம் எது? ஒரு இயக்குனரா, இயக்குனரா வந்து இன்னைக்கு அவன் ஷார்ப்பா இருக்கிறதே அவருடைய நாலேஜ் தான், டெக்னிக்கல் தான். அவன் பர்ஃபார்மன்ஸ் அவனால பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ணனுக்கு பிறகு அடுத்த நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா அது கமலா தான் இருக்க முடியும். அண்ணன் நடிகத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் சொன்னீங்கன்னா அது. நீங்க ஏன் அதை ரஜினி சாரா சொல்லாம கமல் சாரா சொல்றீங்க? பர்ஃபார்மன்ஸ் வந்து வித்தியாசம். இப்போ அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ சண்முகி, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மேக்கப் போடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். உட்காந்து 3 மணி நேரம் மேக்கப் போட்டு வந்து 1/2 மணி நேரம் நடிப்பான். இது எங்க ரஜினி சாரால முடியாது. ஆனா கமல் அதை அந்த ஸ்டெயின் எடுத்துக்குவான், அந்த ஸ்டெயின் எடுத்துக்கிட்டு அதுக்கான விலையை கொடுப்பான். ஆகவே அந்த மாதிரியான விஷயத்துக்கு கமலால் முடியும். ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப இந்த விக் வச்சுக்கிறதே வேண்டாம் பாரு, முழு விக் வச்சு ஆக்ட் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா அது முரட்டுக்கால. அது நாங்கள் கேரக்டருக்காக வைக்கணும்னு சொல்லி இப்போ வச்சு கம்பல் பண்ண விஷயம் அப்படின்னு சார் 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 வேணாம் சார் பாரு, விக் என்ன சார் முழுக்கு படம் விக்காம பாரு. ஆக அந்த ஸ்டீம்லாம் வேண்டான்னு நினைப்பார், பட் இவர் அதையெல்லாம் விரும்பி ஏற்றுக்குவார். அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லி இருக்கிறீங்க. இப்போ கமல் சாருடைய குழந்தைகள் நடிக்க வந்துட்டாங்க, ரஜினி சாருடைய மகள் வந்து இயக்குனர் ஆயிட்டாங்க, இவங்க எல்லாருமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அடுத்த தலைமுரையினுடைய வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாருடைய பொண்ணு அது படம் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, பட் ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க ஒரு இயக்குனராக வருவாங்கிறதுக்கான அறிகுறி தெரியுது. அது படத்தினுடைய ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது மக்களுடைய வரவேற்பு இருக்குது, ரஜினி சாரை சரியாக பயன்படுத்தியிருக்காங்கங்கிற பேச்சு வந்திருக்கு. அதே மாதிரி கமலுடைய பொண்ணுகளும் நல்ல முறையில் நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு நிறைய படங்களில் கிடைக்குது. நிறைய இந்தி படங்களும் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை?
அந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அந்த துறை நிச்சயமா ரத்தம், அது எப்படி வளர்ச்சி இல்லாம இருக்க முடியுமா? அது ரத்த அதாவது அவங்களுடைய ஜெனரேஷன் அது வளர்ந்துகிட்டு இருக்கு. மறைந்த திரை ஆளுமை ஐயா விஜயகாந்த் அவர்கள், அரசியல் ஆளுமையும் கூட, அந்த மனிதர் அவருடன் சேர்ந்து நீங்க நல்லவன்கிற படத்துல ரெண்டு படம் பண்ணிருக்கீங்க. ஏவிஎம்காக தர்ம தேவதின்னு ஒரு படம், கலைப்பொலி தானசாருக்காக நல்லவன்கிற படம், ரெண்டு படமும் நான் அவரை வச்சு நான் இயக்கியிருக்கிறேன். அவரும் அந்த சினிமா சார்பில் சில விழாக்கள்லயே நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு மனிதர் அவர். உங்களுக்கும் ஐயா விஜயகாந்திற்குமான தொடர்பு எப்படி இருந்தது? அதான் அந்த ரெண்டு படமும் இயக்குவதனால அவரும் அந்த நடிப்புலையும் காட்சிகள்லையும் ரொம்ப ஈடுபாடோடு செய்வார். உதாரணத்துக்கு நாங்கள் காஷ்மீர்ல ஷூட் பண்றோம், சூப்பர் சூப்பராயன் ஸ்டண்ட் மாஸ்டர், சரிங்க, கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஒரு அருமையான லொக்கேஷன் பார்த்து வச்சோம். கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலே ஸ்பாட்டு, அதுக்கு போறது வந்து நடந்தெல்லாம் போக முடியாது, வரிக்குதிரையில தான் போகணும். நாங்களும் வரிக்குதிரையில போகணும், சாமான்கள் கேமரா போக்குறது எல்லாமே வரிக்குதிரை மேலே ஏற்றி தான் போகணும். கொஞ்சம் பிறண்டா கூட 600 கீழே விழுந்துடும். போய்க்கு காலையில 7 அதை புறப்பட்டு போனால் 11-12 தான் அங்கே இடத்துக்கே போய் சேர முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எல்லாம் பண்ண இடத்தும் பிரமாதம் விஜயகாந்த் சார் அருமையான லொக்கேஷன் நல்லா பிடிச்சிட்டீங்க சார்லாம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு இல்லை, 3 ஆச்சு 4 ஆச்சு சாப்பாடு வரல. 4 வந்துக்கிட்டு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு சூப்பர் சூப்பராயிட்டு நான் பேசுனேன், ஆண்டி நாளைக்கு இதே இடத்துல வந்து பண்ணுறதுனா படைபடியும் தண்ணி 3-4 வயசு சாப்பிடும். ஆகவே இதுக்கு கீழே இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போய் இந்த குதிரை மேலாம் வராமல் அங்கேயும் நிறைய பணி உள்ள மலைகள் இருக்குது, அதை மேட்ச் பண்ணி எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதை கேட்டார் அவர் விஜயகாந்த், சார் சார் சார்னு ஓடியிருந்தார். என்ன என்ன சார், நாளைக்கு லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 பேசுகிறீங்க, வேண்டாம் சார், கஷ்டப்பட்டோம்னாலும் அதனுடைய பலன் நமக்கு நிச்சயம் இருக்கும். ஆகவே இந்த கஷ்டத்தை கொஞ்சம் பொறுத்துக்குவோம் சார், நாளைக்கு இதே இடத்துல வந்து இதே இடத்துல ஷூட் பண்ணுவோம் சார், அதுதான் இன்வால்வ். ஆகவே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பரவாயில்ல நாளைக்கு அங்கே பண்ணிக்கலாம் சார்னு சொல்லலை, இங்கே வந்து பண்ணுவோம் சார், எடுத்துக்குவோம் சார்னு ரிஸ்க் எடுத்தார். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அந்த இன்வால்மெண்ட்டோட செய்வார். அதில் முக்கியமாக அவர் செஞ்ச காரியம் சாப்பாடு. சாப்பாடெல்லாம் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அது வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேணும்னு, எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்படி அவருடைய ஆஃபீஸில் 24 நம்ம வள்ளலார் மாதிரி வள்ளலார் கோயிலில் தான் எப்பவும் சாப்பாடு போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய ஆஃபீஸில் சாப்பாடு உண்டு. பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அங்கே வந்து சாப்பிட்டு போடுவாங்க, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார். அதில் என்ன குறிப்பாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நிறைய மாணவர்கள் பிடிச்சாங்க, சரிங்க, டைரக்டர்ஸு டைரக்டர் தொழில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. அந்த புதுசாக படிச்சுட்டு வந்த பல இளைஞர்களுக்கு இயக்கும் வாய்ப்பை கொடுத்த பெருமை விஜயகாந்த் சார். இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து வந்தவங்க அத்தனை பேரும் விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறத நன்றியோடு நான் சொல்லிக்கொள்ள. சில பேருடைய மரணங்களில் தான் தமிழகம் கலங்கி இருக்கு. அதில் ஐயா விஜயகாந்த் ஐயா அவனுடைய மரணத்தின் போது தமிழகம் கலங்கினதை நாம பார்த்தோம். அது அவரோட இந்த படங்கள் ரெண்டு மட்டும் இல்லை, கலைஞர் வந்து 50 எழுத்துத்துறையில் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொன்விழா அவர் ஏற்பாடு பண்ணார். சரி, விஜயகாந்த் சரி, அந்த பொன்விழா நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றேன், அந்த குழுவோடு சேர்ந்து நானும் பங்கு பெற்றேன். அந்த ஆளுமை இருந்தது, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணுங்கிறதையெல்லாம் சொல்லி அதை செய்வார், சும்மா வாயால் சொல்கிறதுல செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு செயல்படுத்தார். அந்த கலைஞருக்கு என்ன கொடுக்கறது பொன்விழாவுக்கு? எழுத்து, பேனா. ஆகவே அந்த பேனாவை 3 உயரத்துக்கு, சரி, 3 உயரத்துக்கு தங்கத்தில் செஞ்சு அந்த கலை கொடுத்தேன். நம்ம கலைஞர்னு கேட்டால், ஏய் விஜய் இதை நான் என்ன வச்சு என்ன எழுதவா முடியும், நான் இதை வந்து அறிவாலயத்தில் வைக்க சொல்கிறேன், களஞ்சியத்தில் வைக்க சொல்கிறேன், பிளாக் போர்டு பண்ணால் தான் நான் எழுதினார். உடனே போய் பிளாக் போர்டு வளர்ப்பேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆகவே அந்த மாதிரியான அந்த உள்ளங்கள் அந்த செயல்படுது, அந்த ஆளுமை இருந்தது. எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அந்த அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது சும்மா இல்லை, அது உள்ளே இருந்து அந்த கோபம்.
அந்த கோபம் வரும். ஏன் அறச்சீற்றம் தான், நியாயம், நியாயம் இருக்கு, அறச்சீற்றம், அந்த அந்த நியாயம் இருக்குங்கிறதுக்காக அந்த கோபம், அந்த கோபம் வந்தது, அந்த கோபம் இருந்தது. அந்த கோபத்தை எடுத்துக்கிட்டு பழி வாங்குறேன் அதெல்லாம் இல்லை, அந்த கோபத்தை மறந்துடுவாங்க. அந்த அந்த இமீடியட்டாக வரக்கூடிய கோபம், ஸ்பாட்டில் வருதுன்னு சொல்லுமே, அந்த ஸ்பாட்டில் வரக்கூடிய கோபம், இதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். விஜயகாந்தை பற்றி ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்படுவேன், எப்பவுமே நான் குரல் சொல்லி தான் முடிப்பேன். விஜயகாந்துக்கு அந்த கூட்டத்தை பார்த்த போது அந்த கூட்டத்துக்கு காரணம் ஒரே ஒரு குரல், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் சொன்னான். உள்ளத்தில் நீ பொய் இல்லாமல் வாழ்ந்தா உலகத்தாருடைய உள்ளத்துல எல்லாம் நீ இருப்ப அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். அந்த குரல் படி விஜயகாந்த் இறந்தபோது வந்த மக்கள் எல்லாம் உள்ளத்தால் விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இதைத்தான் நான் சொல்றேன், அந்த குரல் விஜயகாந்துக்கு சரியா போகுது. நீங்க வந்து இயக்குனரா இருந்து பல படங்களை இயக்குனாலும் அதுல வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வெற்றி, நடிக்கின்றவர்களுக்கு ஒரு வெற்றி இருந்தாலும் படம் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா உள்ளன்போட ஒரு தாய்மையாக மகிழறது வந்து இயக்குனர்கள் தான். ஒரு வருஷத்திலேயே ஒரு 4 படம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி படங்களா நீங்க தந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில இந்த படங்களினுடைய வெற்றி தோல்வி இதை எப்படி பாக்குறீங்க எஸ்பிஎம் சார்? நாங்க வந்து எப்பவும் தோல்வி படம் எடுக்கிறது இல்லை, எல்லா படமும் வெற்றி படம் ஆகுங்கிறது தான் எடுக்கிறோம். அதுக்காக தான் விவாதிக்கிறோம், அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்றோம், எல்லா டெக்னீஷியனும் சேர்ந்து எடுக்கிறோம். சரிங்க. சில நேரங்களில் இந்த டைரக்டருடைய வியூவுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை. நான் எங்கே சிரிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஆடியன்ஸ் சிரிக்கணும், எங்கே அழுகணும்னு நினைக்கிறனோ அங்கே ஆடியன்ஸ் அழுகணும். நான் எங்கே அழுகணும்னு நினைச்ச இடத்துல சிரிச்சாங்கனாலோ, சிரிக்கணும்னு இடத்துல என்ன எடுத்தான்னு சொன்னாலும் நாங்கள் க்ளோஸ். ஆகவே டைரக்டருடைய வியூவும் ஆடியன்ஸுடைய வியூவும் ஒரே, ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் போகணும். அப்படி போனால் நாங்கள் வெற்றி அடைவோம். சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணோம், கழுகுன்னு ஒரு படம். அந்த கழுகு வந்து இப்போ இந்த கேரவேன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு கேரவேனை வச்சு ஒரு கதை அது. அந்த கேரகங்களையே படுப்பாங்க, கேரகங்களையும் தூங்குவாங்க, கேரகங்களையும் சமைப்பாங்க, கேரகங்களையும் குறிப்பாங்க, இப்படியெல்லாம் அந்த கேரவேனை ரெடி பண்ணோம். நாங்களே ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த கேரவேனை உருவாக்கி அதை ஷூட்டிங், மெயின் ரோல் அது, அது ஒரு ரோல். சரி, ரஜினி சார் வந்து அதில் வாழ்கிற மாதிரி அதுலேயே பாட்டு அதுலேயே இது இதெல்லாம் வச்சு எடுத்தோம். மக்கள் என்ன சொல்லிட்டாங்கடா, எஸ்பி முத்துராமன் பஞ்சர் நேஷனலும் காதில் பூச்சுட்டாங்க ஏடா, பஸ்ஸில் எவனாலும் குளிப்பானடா, பஸ்ஸில் எவனாலும் படுப்பானாடா அப்படின்ட்டாங்க. இந்த கேரவன் காலத்துக்கு முன்னால் மக்கள் கேரவனையும் ஏற்றுக்கல, அங்கே நாங்கள் பின்தங்கிட்டோம். அதனால அந்த படமே சரியாக போகல. பாதிக்கும் இல்லை சார் உங்களை இந்த விஷயங்கள் ரொம்ப பாதிக்குமா? ஆமாம், நிச்சயமா நிச்சயம். தோல்விகள் எப்படியும் பாதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அத்தனை கோடி ரூபா போட்டு படம் எடுத்துட்டு அந்த படம் தோல்வி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே பாதிக்கும், அந்த பேர் வராது. ஆகவே நாங்கள் வெற்றி அடைஞ்ச போதெல்லாம் சந்தோஷப்பட்டோம், தோல்வி அடைஞ்ச போதெல்லாம் நிச்சயமாக வருத்தப்பட்டோம். ஆனால் தோல்விக்காக நாங்கள் படம் எடுக்கிறதுல, அதுவும் வெற்றி படம்னு நினச்சி தான் எடுக்கிறோம். சில நேரங்களில் அந்த வேவ்ஸ் வித்தியாசமாக போயிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் உங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது, ஒரே நேரத்தில் 4-5 படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க? ஷெட்யூல் பண்ணுறதுக்கு காரணமாக, நான் வந்து எஸ்பி முத்துராமன்கிற டைரக்டர் மட்டும் இல்லை, எஸ்பி முத்துராமன் ஒரு யூனிட் இருந்தது, ஒரு குழு. என்னை புக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழுவையும் அவங்க புக் பண்ணணும், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், ஸ்டட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இவங்க எல்லோரும் சேர்ந்து புக் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய 71 படத்துக்கும் ஒரே எடிட்டர் ஆர்பிட்டல், கேமராமேன் 45 படத்துக்கு பாபு சார், 25 படத்துக்கு விநாயகர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவரும் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுக்கும் ஒரே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இவ்வளவு பேரும் ஒற்றுமையாக பணியாற்றுகிற போது எத்தனை படம் வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ கமல் சாருடைய ஷூட்டிங்கில் இருப்பேன், அடுத்து ரஜினி பாஷாருடைய கதை டிஸ்கஷன் இன்னொரு இடத்துல நடக்கும், அதை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ஒரு யூனிட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக நான் இங்கே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து அங்கே போகும்போது கமல் ரஜினி சார் படத்துக்கு வேண்டிய செட் ரெடியாக இருக்கும். ஆகவே மாறி மாறி நாங்கள் படம் பண்ணாலும் அந்த ஒற்றுமை இருந்ததுனால அந்த களைப்பு தெரியல எங்களுக்கு. இந்த மூளை உங்களது தானே சார், அதை எப்படி அப்படி பண்ணிக்கிறீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக? ஒன்றும் இல்லை, படம் டியூன் பண்ணிக்கிறதான். இப்போ நான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, 6-20 வரை செட்டுக்குள்ளே போகும்போது நான் 6-20 இயக்கணும் தான் போவேன்.
நல்லவனுக்கு நல்லவன் செட்டுக்குள்ள போகும்போது நல்லவனுக்கு நல்லவனுடைய டைரக்டரா போவேன். சுவிட்ச் ஓவர் ஆயிடுவீங்க. முத்துராமன் வேற, இந்த எஸ்பி முத்துராமன் வேற. இங்க போகும்போது ஒன்லி சென்டிமெண்ட். இன்றைய சூழல் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இன்றைய சூழ்நிலையும் ஜாஸ்தி. நம்ம மனசுதான் காத்தோம். நம்ம மனசு இப்ப நான் அதான் சொன்னேன், நாங்கள் கதையும் பண்ணியிருக்கோம், நாடகம் பண்ணியிருக்கோம், சென்டிமெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்றோம்னா அந்தந்த நேரத்தில் நான் அந்த டைரக்டர் அந்தந்த கேரக்டர் நாங்கள் ஆகிடும். இப்போ ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம அந்த கேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ ரஜினி சார் எப்படி ஆளுந்தரவர்களையும் நல்லவனுக்கு நல்லவனையும் வேற வேற கேரக்டரை பார்க்குறோமோ அதே மாதிரி டைரக்டரும் அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த டைரக்டர் ஆகிடணும். ஆனால் பண்ண முடியும், பண்ணியிருக்கோம், பண்ண முடியும்னு சொல்லலை, பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் யூனிட். யூனிட்டுடைய பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுனு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லாத தோல்வி வந்தா அந்த தோல்வியை ஏத்துக்க வேண்டியது டைரக்டர். அது டைரக்டர் ஏத்துக்காது, அது யூனிட் இல்லை. வெற்றி கிடைச்சா அது அந்த வெற்றி யூனிட் உங்களுக்கும் பங்கு. நான் சரியா பண்ணல, அவங்ககிட்ட சரியா வேலை வாங்கல, அதனாலதான் தோல்வி வந்திருக்கு. அதுக்கு யாரு காரணம்? டைரக்டர் தான். வெற்றி அது நான் மட்டும் இல்லை, எல்லாரும் செஞ்ச உழைப்பு, அந்த உழைப்பு கிடைச்ச வெற்றி. ஆகவே அது யூனிட் கிடைச்ச வெற்றி. எனக்கு என்னென்ன சார், இப்போ வந்து சினிமாவில் ஃபில்மில் இருந்து சினிமா டிஜிட்டலுக்கு மாறி இருக்கு. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ மாறினாலும் சினிமாவில் மாறாத விஷயம் இதுதான் அப்படின்ட்டு எஸ்பிஎம் சார் நினைக்கிறது என்ன? எனக்கு மாறாத விஷயம்னு சொல்ல மாட்டேன், மாறக்கூடாத விஷயம்னு ஒரு விஷயத்த சொல்ல. எப்பவுமே எங்கள் ஏவிஎம் அவங்க வந்து நல்ல நாள் பூஜை போடுவோம் சார்னா ஒத்துக்க மாட்டார். நல்ல நாள் மாதம் மாதம் வரும், கதையை எங்கே ஸ்கிரிப்டை டைப் பண்ணி கொண்டாந்து டேபிளில் வைக்கும் பார். கதையை எங்கிட்ட சொல்லி அதை டைப் பண்ணி ஸ்கிரிப்டை வச்சா தான் பூஜைக்கு தேதி சொல்லுவார். ஆகவே பேசுது கதை கதை. அந்த கதை இல்லைன்னா பாக்கி கதை இருந்ததுன்னா எல்லாம் பண்ண முடியும். திரைக்கதையில் நீட்டெல்லாம் படிக்க, இதை படிக்க, நாலு டான்ஸை சேர்த்துக்கோ, ஃபைட்டை சேர்த்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்க, பட் சப்ஜெக்ட்னு ஒன்று வேணும். இது நாங்கள் படித்த ஸ்கூல், அந்த ஏவிஎம் ஸ்கூலில் நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த அந்த விஷயம். ஆகவே இப்போது தப்பாக எடுத்துக்கலன்னா நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்லி கூட ஆசைப்பட்றேன், நீங்கள் இப்போ செய்கிற டெக்னிக்ஸ், இன்றைக்கி வந்திருக்க புது விஷயங்கள் எல்லாத்துக்காக நான் உங்களை பாராட்டுறேன். அதில் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபைட்டு, சாங்ஸு, கிமிக்ஸு, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பிரபாவமாக பண்ணுறீங்க. ஆக மொத்தம் பதார்த்தங்கள்லாம் நல்லா இருக்குது, கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குது. இலையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது சோறு. ஆகவே நான் பண்ண கமர்ஷியல்லாம் சோறை வச்சுக்கிட்டு தான் பதார்த்தம் பண்ணேன். நீங்கள் பதார்த்தம் மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கிறீங்க, சாப்பிட்டா பசி அடங்கலை. ஆகவே அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், சினிமாவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா கதை. கதை, திரைக்கதை, வசனம் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்கி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலாம், பாக்கி எல்லாமே நமக்கு ப்ளஸ் ஆகலாம். ஆகவே நீங்கள் சாப்பாடு நல்லா நிறைய வச்சிங்கன்னா இந்த பதார்த்தம்லாம் சாப்பிடும்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும், பசியும் நடக்கும். இப்போ நீங்கள் எல்லா பதார்த்தமும் வைக்கிறீங்க, எல்லாம் ஃப்ரைங்கிறீங்க, அதுங்கிறீங்க, எல்லாம் ஓகே, பட் சோறு வைக்கல. ஆகவே இளைஞர்களை நான் கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு எங்கள் மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல், இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தையும் வச்சிங்கன்னா தான் பசி அடங்கும், அப்போ தான் திருப்தி ஆகும். ஆகவே அது மாதிரி அதையும் சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி சோறோடு கூடிய பதார்த்தங்களுடன் கூடிய நல்ல படம் அப்படின்ட்டு சமீபத்தில் நீங்கள் பார்த்து வியந்த படம் எது? பொன்னியின் செல்வம். ஏன்னா எத்தனையோ வருஷமாக இருக்கிறார், அவர் எம்ஜிஆர் எடுக்கிறார், கமல் எடுக்கிறார், எல்லாம் எடுக்கிறாருன்னு சொல்லி கடைசியாக மணிரத்னம் சார்கிட்ட வந்து சேர்ந்தது. அவர் அது ரெண்டு படமாக்கி ரெண்டு படத்துலேயும் வித்தியாசமான அப்ரோச், அதாவது வித்தியாசமான கதை இருந்தது. அந்த கதையான காட்சிகளை அவர்கள் பண்ணும் போது ஒரு வித்தியாசம் கிடைச்சிது. ஆகவே அவருக்கு ஒரு தனி பெயரும் மரியாதைங்க சார். எப்போ உங்கள் காலத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் தான் வந்து முதலாளிகள், ஆனால் இன்றைக்கு சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அப்படி இருக்குதா? இருக்குதான்னு சொல்ல முடியாது. இல்லை என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்லை இருக்கு, இருக்குமா, பட் அன்னைக்கு இருந்த அந்த ஆளுமை குறைஞ்சி போயிருக்கு. நல்லதா இல்லை வளர்ச்சியா? ஏன் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு எஸ்எஸ் வாசன், ஏவி மெய்யப்ப செட்டியார், நாயரெட்டியார், மாடர்ன் தியேட்டர்ஸ், டிஆர் சுந்தரம், இப்படி நம்ம மடக்கி சொல்கிறோம், அவ்வளவு பேரும் இந்த தொழிலில் ஆழம் புரிஞ்சவங்க. அதாவது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, என்ன வியாபாரம் ஆகும், எவ்வளவு வரும், எவ்வளவு போகும், இன்றைக்கி என்ன செலவாகுது,
அப்படின்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் கையில். இன்னைக்கு அது குறைஞ்சி போச்சு. இந்த பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறது, அதை விற்கிறது, அதை தியேட்டருக்கு கொண்டு போகிறது, இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு போய் இன்னைக்கு படம் கூட எடுத்துடலாம், அதை வியாபாரம் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கு. ஆகவே அன்னைக்கு இருந்து ஆளுமையோடு இருந்ததை போல இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் ஆளுமையோடு இருந்து அந்த பழைய மெத்தடை பின்பற்றினா இன்னைக்கும் வெற்றி படங்களை கொடுக்க முடியும், நல்ல படங்களை கொடுக்க முடியும், நல்ல வியாபாரம் பண்ண முடியும். ஆகவே இந்த தொழில் வந்து நல்ல தொழில், அதை நம்ம கொண்டு போகிறதுல தான் இருக்குது. எப்படி சார் அவங்கெல்லாம் 70 படங்களை எடுத்தாங்க, அதுவும் அந்த காலத்தில்? ஆ, மொத்தம் அந்த அந்த முறைகேடை கொண்டு வர வேண்டும். அது பழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு, விநியோகஸ்தர்களுக்கு, தியேட்டருக்காரனுக்கெல்லாம் லாபம் இருந்தால் தான் அவன் படங்களை வெளியிடுவான். ஆகவே அது மாதிரியான ஒரு ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த படங்களையும் வெற்றி படங்களை ஆக்க முடியும். ஆனால் பட்ஜெட் போட்டுக்கணும், பட்ஜெட்டுக்கு மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு முடிவே இல்லை. ஆகவே ஸ்கிரிப்டு கையில் ரெடியாக இருந்தால் பட்ஜெட் போட முடியும், பட்ஜெட் போட்டால் படத்தை அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்க முடியும், பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் நிச்சயமாக சினிமா லாபகரமான தொழில். இப்போ தலைமுறை தலைமுறையாக சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்பச்சி கிட்ட இருந்து அடுத்து சரவணன் சார், மற்ற அந்த தலைமுறை கிட்ட வேலை செஞ்சீங்க, அவங்களோட சேர்ந்து பணியாற்றினீர்கள். இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறையோடு உங்களுக்கான உறவு எப்படி இருக்கு? இப்போ குவன் சார், அதுக்கு பிறகு குவன் சாருடைய பொண்ணுங்க அவர்னா அருணா, அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் விஷயங்களை எப்படி கொண்டு வந்து சினிமாவுக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் பார்க்குறாங்க, நிறைய கதைகள் கேட்குறாங்க, நிறைய இளைஞர்களோட இது உறவு வச்சுக்கிட்டு அந்த பையனுடைய இன்னைக்கு திறன் எப்படி இருக்குது, என்ன கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணலாம், டிஜிட்டலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 50 வருஷம் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு செய்கிற இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் அன்றைக்கி செஞ்சுருக்கோம். நாங்கள் இங்கே ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ஆர்டிஸ்டோட அனிமேஷன் சாங், அப்போது இந்தியாவிலேயே ஆர்டிஸ்டும் அனிமேஷன் சேர்ந்து பண்ணதில்லை, அனிமேஷன் தனியாக வந்திருக்கு, ஆர்டிஸ்ட் தனியாக வந்திருக்கு. நாங்கள் ஆர்டிஸ்டையும் அனிமேஷனையும் சேர்த்து ஒரு பாட்டே எடுத்தோம். ஆக மொத்தம் நாம் பண்ண முடியாதுங்கிறது இல்லை, அதை பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆகவே பண்ண முடியும். ஆகவே அதை எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதுன்னு நீங்கள் ஒதுக்க முடியாது. சரி, அதுக்கு உதாரணம் எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தூங்காதேன்னு ஒரு படத்தில் வானம் கீழே வந்தாலன்னு பூமி மேலே போனாலன்னு ஒரு கமலுக்கு ஒரு சாங், 17 நாள் ஷூட் பண்ணோம். எந்த விதமான கிராஃபிக்கும் கிடையாது, கேமராமேன் பாபு சாரே மேனுவலாக கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ். அவ்வளோ மேலே போகிறது வர்றது கீழே வர்றது எல்லாமே வேறு எந்த ஆப்டிக்கலும் கிடையாது, கேமராமேனுடைய திறமையை வச்சு சிங்கிள் மேன் எடுத்த பாட்டு தான் அந்த பாட்டு. ஆகவே முடியுங்கிறது உண்டு. நாங்கள் வந்து இப்போ எதுக்கு பயப்படுறோம்னா, வியாபாரம் ஆக மாட்டேங்குது. படம் எடுத்தால் வியாபாரம் ஆகும், நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். அது கோவன் சார் தான் கேட்குறேன், முதல்ல வியாபாரத்துக்கு என்னென்னு பண்ணி சொல்லுங்கள், அப்புறம் எடுப்போங்கிறாரு. மொத்தம் அது அதுக்கு தான் பயப்படுமே தவிர டெக்னிக்கலாக அதுக்காக இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து கீழே எங்களுடைய அஸ்வாரம் பலமான அஸ்வாரம். இப்போ வந்து நீங்கள் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸை பார்த்தா இப்போ என்ன தோணுது உங்களுக்கு? இது மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் இன்னும் கிடைக்குமாங்கிறத. இப்போ வந்து அரசியலுக்கு வராத ரஜினி சார், அரசியலுக்கு வந்த கமல் சார், ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது அரசியல் குறித்து விவாதிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்களோட விவாதிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தளவு ரஜினி சார் வந்து அரசியலுக்கு கஷ்டம், ஏன்னா அவர் நெத்தியடி, என்னை பிடிக்கினா பிடிக்கிற மாதிரி, பிடிக்கலன்னா பிடிக்கிறேன் பாரு. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், யோ பிடிக்கலன்னு சொல்கிறேன், அவன் மூஞ்சில் ஏன் சொல்கிறேன், எங்கிட்ட சொல்லு, நான் சொல்கிறேன். இல்லை முத்துராமன் சார், அது நீ போனால் இப்படி சுற்றி உழைச்சி மூக்கு தொடர்ற மாதிரி இருக்கும். நேராக சொல்லிவிட்டு அவனுக்கும் எனக்கும் விஷயம் முடிஞ்சு போச்சும் பாரு. அதாவது காலையில் ஒன்று சொல்லணும், மத்தியானம் ஒன்று சொல்லணும், சாயந்தரம் சொல்லணும்னு அவருக்கு சொல்ல வராது, நேரடியாக பழிச்சுன்னு ஓப்பனாக பேசக்கூடியவர். கமலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இது உண்டு, அவருக்கு அந்த நாலேஜ் உண்டு, எப்படி போகணும் எப்படி வரணும், அதுக்கு நெளிவு சுழிவு என்ன அப்படிங்கிறதுக்குலாம் அவ்வளோக்கு தெரியும். ஏன்னா அவன் அந்த சுச்சுவேஷனில் வளர்ந்துருக்கான், பழகியிருக்கான். ஆகவே அவனால் சமாளிக்க முடியும், பட் இவரால் சமாளிக்கிறதுங்கிறது கஷ்டங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். Welcome to Giriya's family. Giriya's family, always number 5.
luxurious. இது நம்ம ஃபேமிலி.